வணக்கம் ஐயா, நான் துஃபி பயன்பாட்டிலிருந்து குலா படேல். மாணவர்களின் கட்டணத்தை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் ஒரு ஒற்றை மாணவரின் நிலுவையில் உள்ள கட்டணங்களை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை இங்கே கற்றுக்கொள்வோம். மாணவர்களை எவ்வாறு சேர்ப்பது, மாணவர் சுயவிவரத்தை காண்பது எப்படி என்பதை நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். மற்றும் மார்க் வருகை. இப்போது நாங்கள் டஃபி பயன்பாட்டின் கட்டண முறையை சரிபார்க்கப் போகிறோம். டாஷ்போர்ட்டுக்கு வாருங்கள். இங்கே நீங்கள் பின் ஐகானுடன் கட்டண உரையை காண்பீர்கள். அந்த ஐகானை கிளிக் செய்து ஆப் உங்களுக்கு மூன்று விருப்பங்களை காண்பிக்கும். முதலாவது புதிய கட்டணத்தை சேர், இரண்டாவது செலுத்த வேண்டிய கட்டணம், மூன்றாவது வசூலிக்கப்பட்ட கட்டணம். இப்போது நாம் சேர்க்கப் போகிறோம் மாணவருக்கான புதிய கட்டணம். எனவே புதிய கட்டணத்தை சேர் என்பதை கிளிக் செய்க. இங்கே பயன்பாடு உங்கள் அனைத்து மாணவர் பட்டியலையும் காண்பிக்கும். நீங்கள் பெயரால் தேடலாம் மற்றும் தொகுதி மூலம் வடிகட்டலாம். இப்போது நீங்கள் கட்டணம் சேர்க்க விரும்பும் பட்டியலிலிருந்து எந்த மாணவரையும் தேர்ந்தெடுக்கவும். மேலே கட்டணம் வகை மற்றும் கட்டணத் தொகை போன்ற மாணவர்களை பற்றிய சில அடிப்படை தகவல்களை பயன்பாடு காண்பிக்கும். மேலும் கட்டணம் பட்டியல் கிடைத்தால் இப்போது திரையின் மேல் தோன்றும் பிளஸ் ஐகானை கிளிக் செய்க. ஐகான் பயன்பாட்டை சேர் என்பதை கிளிக் செய்தால் புதிய கூடுதல் கட்டண உரையாடல் திறக்கும். முதலில் கட்டணம் செலுத்தும் தேதியை அமைக்கவும். கட்டணத்தின் தொடக்க தேதியை தேர்ந்தெடுத்து கட்டணத்தின் இறுதி தேதியை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் கட்டண தொகையை அமைக்கவும். பொருந்தினால் தள்ளுபடியை அமைக்கவும். பின்னர் பணம், கூகிள் கட்டணம் அல்லது சரிபார்ப்பு போன்ற கட்டண பயன்முறையை அமைக்கவும். ஏதேனும் இருந்தால் குறிப்பை அமைக்கவும். பின்னர் ஆட் ஃபீ என்பதை கிளிக் செய்க. நீங்கள் கட்டணத்தை சேர்க்க விரும்பவில்லை என்றால் ரத்து செய் அல்லது அவுட் சைட் சேர் கட்டண உரையாடலை கிளிக் செய்க. புதிய கட்டணத்தை சேர்த்த பிறகு மீண்டும் அந்த கட்டணத்தை கிளிக் செய்க. இப்போது கட்டண ரசீது பொத்தானை அனுப்பவும். அதை கிளிக் செய்து பயன்பாடு மூன்று விருப்பங்களை கேட்கும். முதலாவது வாட்ஸ்அப், இரண்டாவது இல்லை மற்றும் கடைசி எஸ் எம் எஸ். அவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து மேலும் செயல்முறை செய்யும். இப்போது மீண்டும் டாஷ்போர்டுக்கு வாருங்கள். இப்போது எங்கள் மாணவர்களிடமிருந்து நிலுவையில் உள்ள கட்டணங்கள் மற்றும் வசூலிக்கப்பட்ட கட்டணங்களை சரிபார்க்கிறோம். மீண்டும் கட்டண ஐகானை கிளிக் செய்க. பயன்பாடு உங்களிடம் மூன்று விருப்பங்களை கேட்கும். செலுத்த வேண்டிய கட்டணங்களை கிளிக் செய்க. இங்கே பயன்பாடு உங்களுக்கு நிலுவை தொகையை எண்ணும் மற்றும் பட்டியலை காண்பிக்கும். எந்தவொரு கட்டண உருப்படியையும் சொடுக்கவும். பயன்பாடு மூன்று விருப்பங்களை கேட்கும். முதலாவது வாட்ஸ்அப், இரண்டாவது கட்டணம் சேர்க்கவும் மற்றும் கடைசி எஸ் எம் எஸ். உங்கள் தேவைக்கேற்ப அவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்க. வாட்ஸ்அப் பயன்பாட்டை கிளிக் செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள கட்டண நினைவூட்டல் சீட்டை உருவாக்கி ஷேர் ஐகானை கிளிக் செய்து ஆப் இந்த ஸ்லிப்பை மாணவர்களுக்கு நேரடியாக பகிரும். ஐ ஹவ் டன் ஹியர் ஹியர். இங்கே மேலே உங்களிடம் இரண்டு சின்னங்கள் எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளன. அனைத்து கட்டணம் மாணவர் எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்பினால் நீங்கள் அவற்றை கிளிக் செய்யலாம். இப்போது சேகரிக்கப்பட்ட கட்டண செயல்பாட்டை சரிபார்க்கலாம். சேகரிக்கப்பட்ட கட்டணம் விருப்பத்தேர்வு பயன்பாட்டை நாங்கள் கிளிக் செய்யும் போது நீங்கள் வசூலித்த கட்டணங்களை கட்டண தேதி மூலம் ஏற்பாடு செய்வதை காண்பிக்கும். கட்டணம் செலுத்துதல் பற்றிய சில அடிப்படை தரவுகளுடன் மாணவர் பெயர், கட்டண வகை, கட்டணத் தொகை, கட்டணம் தொகை, கட்டணத்தின் தொடக்க தேதி மற்றும் கட்டண இறுதி தேதி போன்றவை. கட்டண உருப்படியை கிளிக் செய்வதன் மூலம் கட்டண ரசீதை இங்கிருந்து அனுப்பலாம். எனவே இது டஃபி பயன்பாட்டில் கட்டண முறை பற்றியது. கட்டண செயல்பாட்டை பற்றி இப்போது நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் எதிர்பார்க்கலாம். கட்டணம் பற்றி மேலும் ஏதேனும் கேள்வி இருந்தால் நீங்கள் எப்போதும் என்னை அமைப்பதில் தொடர்பு கொள்ளலாம். பின்னர் டெவலப்பர் பொத்தானை தொடர்பு கொள்ளவும். எனவே இப்போது பை பை, சி யூ அகெயின், குட் நைட், குட் மார்னிங். எந்த நேரத்தில் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.